உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கசப்பான பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. அது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் மன வேதனையோடு நீங்கள் படுத்து கொண்டு இருக்கிறீங்க. இதனால் ஒரு சோர்வு உங்களை விட்டு வேலைகளை. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கல. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் வரல. இதனால் உங்கள் வாழ்க்கை கசப்பாகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு விதமான வெறுப்பு உணர்வு உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்குது அல்லவா. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கொடுக்க இருக்கிறார். உங்களுடைய சரீரங்கள் வியாதியோடு வேதனோடு பல மருத்துவர்களை பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் அந்த சரீரம் குணமாகாதபடி ஒரு கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ள பல மாத்திரைகளை பயன்படுத்தி சுகமாகாமல் பல உறவினர்கள் உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருந்து உங்களை விசாரிக்கிறது அது நல்லது. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் தூக்கம் இல்லாமல் வேதனையோடு இந்த கசப்பான வாழ்க்கை மாறுமா இயங்கி கொண்டிருக்கிறீங்களவா. இன்றைக்கு இயேசுவின் கரம் உங்களை தொடங்கியிருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லா விதமான கசப்பான வாழ்க்கைகளை இன்றைக்கு மதுரமாய் மாற்றக்கூடிய பரலோகத்தின் தேவனாகிய வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற விரும்புகிறார். அது அவர் செய்ய முடியும். அவர் இந்த நாளில் அவர் செய்ய இருக்கிறார். நீ கலங்கிடாத, சோர்ந்து போகாத, எழுந்திரு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றப் போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க உங்கள் அனைவருக்கும் இந்த மே மாத ஆசீர்வாதமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் வைப்பார். இந்த மே மாதம் என்றாலே பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தகப்பன் தாய் எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை கர்த்தர் அதை அவரே கட்டுவார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். இந்த நாளில் விசேஷமாக நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மே மாதம் ஆனாலே நான் என் அன்பு ஜேசிய குடும்பத்தை சொல்கிறேன், இந்த பிளஸ் டூ எழுதின பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் ரிசல்ட் வருது. அதுக்காகவும் நல்லா ஜெபித்து கொள்ளணும். டென்த் எழுதின பிள்ளைங்க எல்லாருக்கும் தொடர்ந்து வந்து இருக்கும். அதில் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல நிலைமைக்கு வரணும். இதைத்தான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஊழியத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. விசேஷமாக உங்களுக்கு ஒரு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் பல ஜெப விண்ணப்பங்கள் வருகிறது. பலர் நேரடியாக வந்து ஜெபிக்க வராங்க. பலர் பல போராட்டங்களையும் கட்டுகளையும் விடுதலைக்காக இயங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு அற்புதமாக விடுதலை கொடுத்து வருகிறார். அற்புதமான கரம் வெளிப்படுகிறது. பலர் விடுதலை பெற்று கொண்டு வருகிறாங்க. அதனால கர்த்தரை துதிங்க. நம்முடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக நம்ம அதாவது தூர பகுதியிலிருந்து 72 மணி நேரம் உபவாச ஜபத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு குடும்பத்தினர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த தேசத்தில் அவருடைய வல்லமையும் அவருடைய கிரியையும் முழுமையாக வெளிப்பட்டு மக்கள் விடுவிக்கப்பட ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்முடைய கசப்பான வாழ்க்கை தித்திப்பாயிற்று என்ற ஒரு ஹெட்லைனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கசப்பான வாழ்க்கை தித்திப்பாய் கர்த்தர் மாற்றுகிறத உங்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறது. உங்கள் இருதயம் பூரிப்படைகிறத இந்த மாதத்தில் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் சந்தோஷப்படுகிறத பார்ப்பீங்க. கர்த்தருடைய கரம் வெளிப்படும். இந்த நாளில் வெளிப்பட்டு ஒரு அற்புதமான காரியங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்த இருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலேருந்து விடுதலை ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து 3 நாள் ஆகலங்க.
மூணு நாள் ஆகலை. அதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் அதாவது வனாந்தரத்தில் வரும்பொழுது தண்ணீர் தாகமாக எடுக்குது. அந்த நேரத்தில் மாரா என்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே தண்ணீரை எடுத்து குடித்த உடனே அந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததா, நல்லா யோசிச்சு பாருங்கள். மூணு நாள் பிரயாணம், அந்த இதில் வந்துட்டு அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் தாகத்துக்கு ஏங்கி கொண்டிருந்தாங்க. அந்த தருணத்தில் கிடைத்த தண்ணீரோ அவங்களுக்கு ஒரு கசப்பான இருந்தது. உடனே அவர்களால் முடியல, உடனே மோசைக்கிட்ட போயிட்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசை அவங்க முறுமுறுக்கிறத மோசையால் தாங்கி கொள்ள முடியல. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம இது பாருங்க, சிறுவை நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைங்க கத்திட்டு கந்தா, ரெண்டு பிள்ளைங்க கத்துருக்கு, ஒரு குடும்பமே கத்திட்டு இருக்கிறது, ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு மேய்க்கிறது பெரிய பிரச்சனை. ஒரு பெரிய தொழில் செய்கிறாங்க, ஒரு 200 பேர் தொழிலாளிகள் வச்சு மேய்க்கிறது எவ்வளோ பிரச்சனை. ஆனால் இந்த மோசை 600,000 புருஷர்கள், அப்போ 600,000 புருஷன்லாம் அவங்க மனைவிங்க பிள்ளைங்க எவ்வளோ சேர்த்து பாருங்களேன், ஒரு 24 இவ்வளோ ஜனங்கள் முறுமுறுக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? அதைத்தான் இந்த நாளில் கர்த்தர் சொன்னதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 15வது அதிகாரம் யாத்திராகமும் 15வது அதிகாரம் 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆகிட்டு. நன்றாக கவனிச்சேன். இந்த முறுமுறுக்கு இந்த போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தருக்கு நோக்கி பார்க்க ஆரம்பித்த மோசே. ஏனென்றால் கர்த்தர் அவர் தான் என்னை அனுப்பினார், அவர் தான் இவர்களை விடுவிக்க சொன்னார், அவர் தான் என்னை அழைத்து கொண்டு வந்தார். அதனால் அவரே நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார், அந்த மரத்தின் துண்டை போடுறான், அது தித்திப்பாய் மாறிவிட்டது. நன்றாக கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாகத்தோடு அலைந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. பல வருடமாக உங்கள் வாழ்க்கை கசப்பாய் விட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மதுரத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்த்து பல நாட்களாகிவிட்டது, ஒரு நிம்மதி இல்லை. உங்கள் வாழ்க்கை, உங்கள் படிப்பு உங்களை கசப்பாக இருக்குது, உங்களுடைய வேலை உங்களை கசப்பாக்கி கொண்டு இருக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அது கசப்பாகவே இருக்கிறதா? நான் ஒன்று சொல்லவா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பை இந்த நாளில் கர்த்தர் அதை மதுரமாய் மாற்றப்போகிறார். அதை ஒரு இனிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறத உங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அற்புதம் நடக்குங்க, ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண செய்வார். இந்த நாளில் வேதத்திலிருந்து கர்த்தர் கசப்பான வாழ்க்கையை எப்படி மதுரமாய் மாற்றி இருக்கிறார் பாருங்க. அன்றைக்கு அதை செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அந்த காரியத்தை தான் உங்கள் மத்தியில் இருக்கிற நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு தாகத்தோடு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்கள, உங்கள் தாகம் இந்த நாளில் தீர்க்கப்படும். உங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்த்து வைப்பார், அதுக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்வார், அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அன்னைக்கு ஆண்டவர் எப்படி செய்திருக்கிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. மக்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். முறுமுறுக்கிற மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள், நீங்களும் முறுமுறுத்திருப்பீங்க, நீங்களும் சோர்ந்து போயிருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, நான் கோபத்தில் போய் உக்காந்துட்டு நான் இனி ஜெபிக்க மாட்டேன், எனக்கு ஏசு ஒன்றும் செய்யலை, ஏசு எனக்கு அற்புதம் செய்யலை, நான் அவருக்கு தானே நல்ல வைராக்கியமாக இருந்தேன், சபைக்கு போன ஊழியம் செய்தேன், காணிக்கக்கூட, இப்படிலாம் பேசிக்கிட்டே கிடப்பீங்க. சொன்னால் உங்கள் கதையை சொன்னால் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் முறுமுறுக்கிறதுல எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கலாம். நீங்கள் இதனால் யோசிப்பீங்க, சில நேரத்தில் சபைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு முறுமுறுத்துட்டு எனக்கு செய்யலை எனக்கு செய்யலையே. நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, இங்கே என்ன போட்டிருக்கு, அவர்களெல்லாம் முறுமுறுத்தார்களாம், மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தானா, இதான் விஷயம். நீ முறுமுறுக்கிறத விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்கு, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். இவங்க தாகமாக இருந்தால் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தாகமாக இருந்தால் மோசையை பார்த்தது போல் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எல்லாரும் முறுமுறுக்குது, மோசை கேட்டோன்னு கோபத்தில், ஏன்னா உங்களை விடுதலை பண்ணி மந்திரவாதிங்க எல்லாத்துலேருந்து விடுதலை பண்ணி கூட்டு வந்த இந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து உன்னை அழகாக அற்புதமாக நடத்தினார், இந்த தண்ணீர் தர தெரியாதா அவர் சொல்லியிருக்கலாம்ல, அவர் ஒன்றுமே சொல்லலை.
ஏன்னா நீ முறுமுறுத்துட்டு தான் இருப்ப கடைசி வரைக்கும். நான் உனக்காக நான் கர்த்தர் இடத்தில் ஜெபிக்கிறேன். நல்லா கவனிங்க, முறுமுறுக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் முறுமுறுக்காமல் இருக்கிறீங்கள, உங்களுக்கு நடக்கும். இல்லை நீங்கள் முறுமுறுத்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் நடக்குங்க. நான் இன்றைக்கு சொல்கிறேன், நீ சோர்ந்து போயிருக்கிற, மனம் பதறி பேசியிருக்கிற, முறுமுறுத்திருக்கிற, நீ கவலைப்படாத. அந்த மக்களுக்கு செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய கரம் பெரியது, அவருடைய அபிஷேகம் பெரியது. அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வத நீங்கள் பார்ப்பீங்க. பைபிள் ஒரு மனுஷன் இருந்தான், அவன் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடந்தது. அதாவது 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20வது அதிகாரத்தை 1வது அந்நாட்களே ஏசக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா என்ன தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ஏசக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பாவைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதான். அது அழகாக பண்ணுங்களேன். அதாவது ஏசையா என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து ஏசக்கியா ராஜா பார்த்து சொல்கிறாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. நல்லா கவனிங்க, இது யாருக்காவது சிலருக்கு தான் சொல்லுவார் கர்த்தர். ஏசக்கியாவை ரொம்ப நேசிச்சிருக்கிற கர்த்தர். அதனால தான் ஏசையா போய் சொல்கிறாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திரு, சரி பண்ணி வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் குடும்பம் சரிப்படுத்தாமல் நிறைய பேர் இறந்துடுறாங்க. அந்த குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப வேதனைப்படுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தரை நேசிக்கிறதே கிடையாது, கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறது இல்லை, நல்லா அதுக்காக கர்த்தரை தேடுகிறதே கிடையாது. கர்த்தர்கிட்ட பிள்ளைங்க இருக்காங்களா படிப்புக்கு வேண்டியது, அந்த மே மாதம் வந்தால் தான் ஜபம் ஜபம் ஆண்டவரே உபவாசம் போடுறது. அதுக்கு முன்னாடி தொடக்கத்தில் ஞானமாக ஜபம் பண்ணி என் பிள்ளைங்கள் வாழ்க்கை, என் பிள்ளைங்க படிப்பு காரியங்க, அதுக்கெல்லாம் ஜபிக்கிறதே கிடையாது. கணவருக்காக ஜபிக்கிறது இல்லை, என் கணவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, ஒரு ஜபம் கிடையாது. அந்த நேரத்தில் தான் அதாவது இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் அப்போ தான். ஆனால் எசை கேட்பாருங்க, அவன் ஜபிக்கிற ஒரு ஆள் எப்படி கண்டுபிடிச்சவனா? அதில் அழகாக இருக்குது, நீ மறிச்சிருவ என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்கிற பெரிய தீர்க்கதரிசி. பைபிளில் பெரிய தீர்க்கதரிசி இருக்காங்க, சின்ன தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. இதில் பெரிய தீர்க்கதரிசி இந்த மோசே, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சாமுவேல், ஏசையா, எரோமியா, எசே, இவங்கெல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிங்க. இந்த பெரிய தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த மனிதன் உடனே ஜபம் பண்ணுறான். நல்லா கவனிச்சு பாருங்கள், அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்களேன். அப்பொழுது இயேசுக்கு தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தரை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என் வாழ்க்கையில் எப்படின்ட்டு, ஆனால் அவன் பாருங்களேன், அவன் கசப்பான வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அப்போ பல ஜெபம் பண்ணியிருந்தா அற்புதம் நடக்கலை. ஏன்? டைம் வந்துருச்சு, அந்த நேரம் வந்து அதை எப்படி தான் இருக்கணும். ஆனால் அதையே மாற்றுறான். எப்படி ஜெபம் பண்ணால்? அதுக்கப்புறம் பாருங்களேன், ஏசையா பாதி முற்றத்தை 4வது வசனம் படிக்கிறேன், அப்புறம் போகிறது முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3வது நிலையில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்கள்ல, சொல்கிறாரு நான் உன் கண்ணீரகனை உன்னை குணமாக்குறேன். அவர் இப்படி முடியப்போது சொல்கிறார், ஆனால் மாற்றிட்டாரு. அவன் கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாக மாற்றினாருங்க. காரணம் என்ன தெரியுமா? எந்த மனுஷனுடைய கசப்பான வாழ்க்கை போய்கொண்டிருக்கோ, நீ முறுமுறுக்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்கிற ஒரு வசனம் தான், மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் அந்த வயது வந்தோன்னு மரித்து போயிடுவாங்க. ஆனால் காலங்காலமாக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்குற இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
அவர் உன் வாழ்க்கையை குணமாக்குவார். இன்றைக்கி உன்ன சூழ்த்திலும் நண்பர்கள் எல்லாம் சுற்றி இருக்காங்க, மாத்திரை கொடுக்குறது ஆஸ்பத்திரி. ஒரு வியாதினா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நோய் படுக்கல் இருக்கும்போது விசாரிப்பாங்க, தேடுவாங்க, எல்லாருப்பாங்க. ஆனால் தனியாக உணர ஆரம்பிப்போம், எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நான் ஏன் படுக்கையில் இருக்கிறேன், எல்லாரும் சந்தோஷமாக போகிறாங்களே, என்னால் ஏன் முடியல, என் உடம்பு உருகுலைந்துச்சே. நான் இன்றைக்கி சொல்லுவா, உருகுலைந்து போயிருக்கிற மரணத்துக்கு ஏதுவான வியாதி இன்று இயேசு குணமாக்க போகிறார். நீ மரணம் என்ற வேதனையில் இருக்கிறீங்க, ஒரு அற்புதத்தை கர்த்தன் செய்ய போகிறார், ஒரு அதிசயம் கர்த்தர் நடத்துவாருங்க, அந்த அற்புதத்தை பார்ப்பீங்க. உன் கசப்பான மாத்திரை மருந்துகளிலிருந்து இன்றைக்கு விடுதலை அவர் கொடுப்பதை நீ பார்ப்ப, ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு அந்த வல்லமை பெரியது, அந்த அதிசயம் பெரியது. நீ கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார், எதை குறித்து கலங்காது. பாருங்கள், இவங்களுக்கு எல்லாம் அற்புதத்தை கர்த்தர் செஞ்சார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. சரி, இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ரெண்டு இடத்துல பாருங்களேன், ஒரு பெரிய அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கிறது. நல்ல கவனிங்க, கூப்பிட்ட உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், மாறாவின் தண்ணீர். அப்போ ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார், சின்ன ஒரு மரத்துண்டை தூக்கி போட்டு அது எப்படிங்க மதுரமாகும்? நம்ம எல்லோரும் கேள்விக்குறி இருக்கோம்ல, நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? என்னடா இது, அந்த தண்ணீர் ஆண்டவர் அப்போவே மதுரமாக மாற்றிடலாம்ல. இவன் மோசை கோலை தூக்கி அப்படி வைக்கும்போது அந்த கோல் அற்புதம் நடக்கலாம்ல. அன்றைக்கி அந்த கோலை வைக்கிறான், ரத்தமாக மாறிச்சு, அந்த கோலை போடுறான், ஒரு அற்புதம்லாம். ஏன் அப்படி நடத்திக்கலாமே? நான் ஒன்று சொல்லலாம், அவருடைய கிரியைகளை அறியத்தக்கவே முடியாது, அவருடைய செயல்கள், அவர் செய்கிறது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. அவர் இப்படி தான் செய்யணுன்ட்டு அவர் முடிவில்லை, செஞ்சதை திரும்ப செய்கிறது வேறு மாதிரி அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவருடைய கிரியைகளை நம்ம பார்க்கணும், அதுதான் விஷயம். அவருடைய கிரியைகளை, அவருடைய கிரியைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், அவர் செய்கிற கிரியைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. அவர் சொன்ன உடனே மோசை அந்த கொம்பை எடுத்து அந்த கட்டையை போடுற மதுரமாயிற்று. இப்போ இந்த ஏசையா விஷயத்துலேயும் நல்ல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன், 7வது வசனம் அதில் 20. பின்பு ஏசையா அத்திப்பழ ஆடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவியின் மேல் பற்றுப்பட்ட போது அவன் பிழைத்தான். அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த போர்க்காலத்தில் அடிபட்டு காயங்கள் வந்துடும், அது ஆற முடியாத காயங்கள்லாம் இருக்கும், அப்படி தான் அவனுக்கு இருந்திருக்கும். உடனே அத்தி பழத்துடைய அந்த இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா பண்ணிங்க, அதை அந்த காயத்து மேலே போட்டாங்களாம், இவன் உயிர் அடைஞ்சிட்டான். நல்லா கேமங்க, ஆண்டவரே சொல்லிட்டார்ல, 15 வருஷம் உனக்கு நான் தந்துட்டேன், டக்குன்னு குணமாக இருக்கலாம்ல, ஏன் இப்படி ஒரு பழம் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க? அதாங்க ஆண்டவருடைய கிரியையை உண்மையில் யாருக்கும் புரியாதுங்க. நான் உண்மையே சொல்கிறேங்க, நானும் 22 வருஷமாக ஊழியம் பண்ணிட்டுருக்கேன். அவருடைய கிரியைகள் வித்தியாசங்க, அவர் செய்கிற காரியங்கள் வித்தியாசம், நம்மளால் ஒன்றும் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் அவரை புரிந்து கொள்கிற அளவு யாருக்கும் நம்ம அவ்வளோ பெரிய பெரிய ஆட்களும் கிடையாது, அவ்வளோ பெரிய வெளிப்பாடுகளும் நிறைந்த ஆட்களும் கிடையாது. எல்லாம் கொஞ்சம்தான் கற்றுட்டு வருகிறோம், நம்ம கொஞ்சம்தான் அவருடைய கிரியைகள் இந்த தேசத்தில் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் அவர் செய்கிற கிரியைகளை கண்டுபிடிக்கணும், அவர் செய்ய போகிறத கவனிக்கணும், அவர் செய்ய நினைக்கிறத புரிந்து கொள்ளணும், அப்பொழுது தான் அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். நிறைய பேர் இந்த நாளில் பாருங்களேன், நிறைய இடத்துல விடுதலை ஊழியங்கள் நல்லா நிறைய பேர் கர்த்தர் பயன்படுத்திட்டு வர்றார், நிறைய பேர் செய்கிறாங்க. அதில் நிறைய விடுதலை ஊழியத்தில் பாருங்கள், சிலர் ஜப எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க, ஜப எண்ணெயை கொடுக்குறாங்க. எதுக்கு ஜப எண்ணெய் கொடுக்குறாங்க? உடனே ஆண்டவர் ஜப எண்ணெய் கொடுத்தாரா இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க நிறைய பேர். ஒன்றும் இல்லை, இந்த பைபிளை யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க, அறிவு கொஞ்சம்தான். நீ அவ்வளோத்தையும் எல்லோரும் அறிஞ்சு முடியும், அதுக்கு தான் அஞ்சாக பிரித்து வச்சுருக்கார். பாஸ்டர் இதை செய்யுங்க, சுவிசேஷகர் இதை பண்ணுங்க, அப்போஸ்தலர் இதை செய்யுங்க, தீர்க்கதரிசி வேலை இது தான், அஞ்சு பிரித்து வச்சுருக்கேன். இந்த அஞ்சு ஊழியம் எதுக்கு? நல்லா கவனிங்க, சபைய பக்தி விரித்து உண்டாக்குது இந்த அஞ்சு ஊழியத்தின் வேலையாக தான். இவங்க எல்லாருக்கும், இவங்க அப்போஸ்தலருக்கு என்ன தெரியும் அதான் தெரியும், தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியும் அதான், சுவிசேஷனுக்கு இது தான், எல்லாருக்கும் என்னென்ன தெரியுமோ அதான் செய்ய முடியும். இது ஒரு கேள்விக்குறி வேறு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சிட்ருக்கும்போது சீசர்கள் எண்ணெயை வைத்து பயன்படுத்தினார்களே,
அது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம்லாம் தெரியாது, அதனால் என்னையும் கொடுக்கணும். எல்லாருடைய லைஃப்லையும் நான் ஒன்றே ஒன்று படிக்கிற மாதிரி அந்த வசனம் உங்களுக்கு மிகவும் புரோஜனமாக இருக்கிறதுக்காக நான் அதை படிக்கிறேன். 6வது அதிகாரம் மார்க் 6, அதாவது 12, அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்களாம். இயேசு இருந்த காலத்தில் சீசர்கள் இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா எண்ணெயை பற்றி ஏதோ எவ்வளோ பேருடைய லைஃப்பில் பாருங்களேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அப்படி சொல்லுகிற தேவ மனிதர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் செய்யுங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார்கள். அதை விட்டுட்டு எதையோ பேசாதீங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வல்லமை. முதல் நான் ஒரு இடம், ஒரு மனிதர், அதாவது சுய நினைவில் அவர் ஒரு பைத்திய மாதிரி மந்திரம் பண்ணி பைத்தியமாக்கிட்டாங்க. அவர் கை கால் விழுந்து வீல் சேரில் வச்சுருந்தாங்க. அப்பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க. இது நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவங்கள என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த வீட்டில் அவர் ஒரு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அப்படியே அவரை பார்த்தேன், அப்படியே ஜபம் பண்ணினேன். அந்த நேரத்தில் கையை வைத்து நல்லா ஜெபித்தேன். அப்படி ஜெபிச்சிட்ருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது, நீ அவங்கக்கிட்ட ஒரு எண்ணெய் வாங்கி ஜபம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னார். நான் கேட்டேன், உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொடுங்க. பார்த்து அப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த தேங்காய் எண்ணெய். நான் அப்போ அவங்க ஜபம் பண்ணி இந்த எண்ணெயை அவருக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன நடந்தது தெரியுமா? இரவு நேரத்தில் ஒரு விதமான போராட்டம், ஒரு வயிறு வாந்தி எடுத்தாரோ, ஒரே பச்சை பச்சையாக வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு ஒரு தெளிவு அவருக்கு வந்தது. அதுக்கு அப்புறம் அந்த மென்டல் மாறினது. நான் யோசித்தேன், ஆண்டவரே, அப்பா நீர் எவ்வளோ அற்புதம் உள்ள ஒரு ஆண்டவர். அதுக்கப்புறம் அவர் மென்டலாக இல்லை, நார்மலாகிட்டார். எல்லாருப்பிலையும் சாப்பிட ஆரம்பிக்கிறார், எல்லாருப்பிடி படுத்த. இப்படி இது நடந்தது ஒன்றே ஒன்று தாங்க, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் கிரியைகள். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு நீ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து பார், உன் வாழ்க்கை மாறும். அதை விட்டுட்டு உன் சுய இதில் போயிடாதீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூத் என்ற புஸ்தகத்தில் பார்ப்பீங்க, அந்த எமிலேன்னு அந்த அவனுடைய மனைவி எல்லாரும் பஞ்சம் இருந்ததுன்ட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுவாங்க. ஆண்டவருடைய வழி நடத்துதல் இல்லாமல், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம, நான் கர்த்தர் எந்த தேசத்துலேருந்து ஆசீர்வதிப்பாருன்ட்டு அவங்க போய் அந்த தேசத்தில் உட்கார்ந்தாங்க. அந்த தேசம் அவங்கள அழித்து போட்டுருச்சு. கர்த்தர் சொல்லுகிற தேசத்தில், கர்த்தர் சொல்லுகிற இடத்துல வாசம் பண்ணாமல் தன்னுடைய சுய காரியங்களுக்கு, சுய எண்ணங்களுக்கு போய் அவங்க எல்லாத்தையும் இழந்து வரும்போது சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற வார்த்தையை நான் படிச்சுட்டு நான் ஜெபிக்க போகிறேன். ரூத் எழுதின புஸ்தகத்தில் 20வது வசனம், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகுமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகுமி என்பானேன் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா, அந்த அம்மா பண்ண தப்பு அந்த அம்மா யோசிக்கலை. தன் கணவர் சொன்ன காரியங்களை, கர்த்தர் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை சந்திப்பார். அதில் தான் தஞ்சாவது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை கைவிடுகிறது போல இருக்குங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிட்டதே கிடையாது, நம்ம கூட தான் இருக்கிறார். அன்றைக்கி மோசை கூட கர்த்தர் இருக்கிறார், அன்றைக்கி எசைக்கா கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் வியாதிப்பட்டு தானே இருக்கிறான், கர்த்தர் கூட தான் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற வேதனை, துன்பங்கள், சிறுமை, கசப்பான வாழ்க்கையை மாத்திர கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அந்த கடவுள் யார்? அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தித்திப்பாக மாற்ற முடியும். இதை பார்க்குற நீ எந்த மதத்தினராக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கசப்புகள், போராட்டங்கள், வியாதிகள், படுக்கையில் இருக்கலாம், இன்றைக்கு உன் கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிற இயேசு இருக்கிறார், அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? நீ இருக்கிற இடத்துல உண்மையாக ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஏதாவது முறுமுறுத்துட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க, உங்களுக்கும் செய்வார். ஆனால் ஒன்றே ஒன்று,
கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைக்கு கொஞ்சம் காத்துருங்க. அவர் சொல்கிறத செய்யுங்க. அது உங்களால் முடியலையா, ஊழியக்காரன் சொல்கிறத கேளுங்க. அன்றைக்கி மோசைக்கு கடவுள் சொன்னதை செஞ்சார், அன்றைக்கி ஏசாய்க்காக்கு ஏசாயா சொல்கிறத செய்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். அந்த மக்களுக்கு கடவுள் சொன்னதே மோசை செய்கிறார், ஆனால் ஏசாய்க்காவுக்கு தீர்க்கதரிசி சொல்கிறத ஏசாய்க்கா கேட்குறான். அற்புதம் நடக்குது. ஒன்று, நீங்கள் ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க. இல்லையா, தேவன் உன்னதத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், ஆசிர்வதிக்கப்படும். நம்ம ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, அன்பு தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய அற்புதத்தின் காரணம், உம்முடைய வல்லமையின் காரணம், அப்பா இந்த மே மாதத்தில் நான் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பா கசப்பான வாழ்க்கை சொர்ந்து போயிருக்கிறாங்க, முறுமுறுத்து இருக்கிற என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு இனிப்பான மதுரமான ஒரு வாழ்க்கையை நான் தரப்போகிறேன்னு சொன்னீங்கல்லவா, அந்த அற்புதத்தின் கரை இப்பொழுது இறங்கி வரட்டும்ப்பா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் இப்பொழுதே மதுரமாய் மாறட்டும். தனக்கு கிடைத்த வாழ்க்கை இப்படி கிடைத்து என்று கண் கலங்குகிற எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, திருமணமாய் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு மதுரம் வெளிப்படட்டும் அப்பா, ஒரு அற்புதம் வெளிப்படட்டும்ப்பா. ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த ஜேசுவை குடும்பத்தினருக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. தெய்வீக வல்லமை, தெய்வீக கரம், தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இதை பார்க்குற புது நபர்களாக இருக்கலாம், வேற மதத்தினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மதுரம் வெளிப்படட்டும், ஒரு அற்புதம் வெளிப்படட்டும். மரண படுக்கைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக, இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராக. இப்பொழுதே சுகம் கிடைக்கட்டும், தலை பிரச்சனைகளில் சுகம் கிடைக்கட்டும், சிறுநீரக பிரச்சனையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், நுரையீரல், இருதயம், லிவர் பகுதியெல்லாம் சுகமாகட்டும், ஓ டியூமர்கள் எல்லாம் குணமடையட்டும், அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும்பா. ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன், சுகத்தை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் தழும்புள்ள கரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வல்லமை, வல்லமை ஊற்றப்படும், ஊற்றப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. ஓ சோதரிக்கிறேன், சோதரிக்கிறேன். அந்த கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறுறதுக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்த ஆலோசனையை நான் சொல்லியிருக்கிறேன். ஓ சோதரி, எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த வாழ்க்கையை உம்மால் மதுரமாய் மாற்ற முடியும், இந்த என் குடும்ப வாழ்க்கை, என் படிப்பு, என் வேலையை கர்த்தர் அது மதுரமாய் மாற்ற முடியும் என்று எல்லாரும் கேளுங்க, கேளுங்க. வாய்களை திறந்து நீங்கள் கேட்கும் பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன், கேளுங்க. ஆண்டவரே, சோதரிக்கிறோம், நானும் கர்த்தவே, நான் சிறியவன். ஓ சோதரன், எனக்கு குறைந்த வயது, எனக்கு இந்த அனுபவம் இல்லை. நீ நினைக்கலாம், நான் ஒன்று சொல்லவா, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போற. ஒப்புக்கொண்டு அர்ப்பணி. உங்க வாழ்க்கையில கசப்பானது காரணம் என்ன, அது கண்டுபிடிங்க. இன்றைக்கு பாரு, அந்த மா சோதர நகைமியுடைய வாழ்க்கையில நடந்தது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க மூவாப் தேசத்துல போய் உட்கார்ந்து இருந்தா என்ன நடந்தது, நிறைவாய் போனேன், நான் வெறுமையா வந்து சிறுமைப்பட்டு வந்தேன் அப்படி சொல்ல காரணம் என்ன, கர்த்தரிடத்தில் ஜெபிக்காமல் எடுத்த முடிவுகள் எல்லாம் வெறுமையும் சிறுமையும் தான். ஆனா இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல அப்பா என்னுடைய வாழ்க்கையை அப்பா சத்திரம் மதுரமாய் மாற்றுங்க, ஏன் நான் கர்த்தாவே சோதரிக்க நிறைவுள்ளவளாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாம் கேளுங்க, கேளுங்க. நான் எதையும் இழந்துடக்கூடாது ஆண்டவரை. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும். ஓ சோதரிக்கிறோம். தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ கிருபை ஊற்றப்படட்டாண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் சோதரிக்கிறேன். உண்மை பிரேச நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய கசப்பானதை கர்த்தர் மதுரமாக மாற்றியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், வேதத்திலேருந்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் இங்கே இப்போ அதாவது நம்ம சென்னையில் சுற்றுப்பகுதியில் இருப்பீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி வாங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபிக்க நானும் எங்கள் ஊழியர்கள் இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ. இயேசு உன்னை மாற்றுகிறார். விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார்.
தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1 கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.